இந்த படத்துல தளபதி சும்மா தெறிக்க விட்டுருப்பார்ல. நமக்கும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா பயங்கரமா இருக்கும். நம்ம தளபதி வச்சு போக்குறேன்னு ஒண்ணு எடுத்துட்டாங்க, நம்ம மகேஷ் வச்சு புறம்போக்குன்னு ஒண்ணு எடுக்கலாமே. சொல்றா மகேஷ், மாமே பஜ்ஜி சாப்பிட போல வரியா? நீ கூப்பிடுறதுலயே டெம்டிங் ஆகுது, ஆனா துட்டு இல்லையடா. ஸ்பான்சர்ஷிப் நான் தானா மாமே? பள்ளி மிட்டாய்க்கே பங்கு கொடுக்க மாட்டான். ஸ்பான்சர்ஷிப் எப்படி கொடுப்பேன்? ஏதோ இடிக்குதே. டேய் என்னடா என்ன மேட்ரு, ஸ்பான்சர்ஷிப்லாம் சொல்ற? இன்னைக்கு சுஷ்மாக்கு பர்த்டேடா. ஏதோ நம்ம கிளாஸ்ல கண்ணாடி போட்டுருக்குமே அந்த சுஷ்மாவா? ஆமாண்டா மாமே. அவ பர்த்டேக்கு அவ தான பஜ்ஜி குடுக்கணும், நீ எது குடுக்குற? நான் அவ பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, அதான் மச்சான் பஜ்ஜி வாங்கி குடுக்குறேன். என்னது பாய் ஃப்ரெண்டா? என்கிட்ட கூட சொல்லாம நீ எப்படி அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஆன? போன வருஷம் போகி பண்டிகைக்கு பழைய துணி எடுத்துன்னு போயிட்டு வீட்டு வாசல்ல வச்சு ஃபயர் பண்ணலாம்னு போகும்போது எழுத்த வீட்டுல இருந்து அவன் வந்தா. அவ என்ன பாக்க, நான் அவளை பாக்க, இங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபயர் ஆயிடுச்சு மச்சான். அட பாவி மகேஷ், எனக்கே தெரியாம பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஃபயர் ஊட்டு இருக்கியா? இருடி தண்ணி ஊத்தி அனுக்கிறேன். சரி ஓகே, நான் இப்ப எந்த பஜ்ஜி வண்டி கிட்ட வரணும்? நம்ம தெருமுனையிற பஜ்ஜி வண்டி தான்டா. ஓகே உடனே வந்துருவேன், போன வை. அப்பா வெள்ள போயிட்டு வந்துடுறேன். எங்கடா நம்ம மகேஷ் இருக்கான்ல, தலை சுத்தி கீழே விட்டானா, மண்டையில பெரிய அடியா. அதான்ப்பா ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறேன். அப்படியா, எப்படி விழுந்தா? இவர்கிட்ட சாக்கு சொல்றதுக்காண்டி யோசிக்கிறதுலாம் சினிமா ஸ்டோரி எடுக்க யோசிச்சிருந்தா, இந்நேரத்துல பல கதைகள் எழுதியிருப்பேன். டேய் உன்னதான்டா, எப்படி உளுந்தன்னு கேட்டா நீ என்ன முணுமுணுக்கிற? அது வந்துப்பா, நேத்து நைட்டு இன்காக்னிட்டா டேப்ல மச்சா மஜாவா ஒரு சைட்ட ஓபன் பண்ணி வச்சுட்டு அதை பாத்துனே நந்து நின்றுருக்கான். நடுல அவன் பாட்டி பத்துனுக்கிறத பாக்காம தடுக்கி விழுந்துட்டுறான். அப்ப அந்த பாட்டிக்கு ஒன்னாவலையா? தெரியலப்பா, நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா நான் போய் பாத்துட்டு வந்துருவேன். சரி சரி போயிட்டு வா. ஏண்டா நான் போன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகுது, இவ்வளவு நேரமா உனக்கு வரத்துக்கு? டேய் எங்க அப்பா என்ன உங்க அப்பா மாதிரி நினைச்சியா? கேட்டவனே அனுப்புறதுக்கு அவரை மேனேஜ் பண்றதுக்குள்ள மண்டை சூடாயிடும். சரி சரி வா, இப்பதான் பஜ்ஜி சூடா போட்டிருக்காங்க. ஆண்டி 20 ரூபாய்க்கு பஜ்ஜி, இந்தாங்க 20 ரூபா. பஜ்ஜி மங்கண்டா மாமே. ஆமாண்டா, இந்த டேஸ்ட் எங்கேயும் வராது. டேய் மாமே இங்க பாரு, என் பேர் எழுதிருக்கடா பேப்பர்ல. ஆஹா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எதுக்குடா? பின்ன இல்லனா என் புக்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பேஜ் பஜ்ஜி கடைக்கு போயிட்டு திரும்ப எனக்கே வந்தா சந்தோஷமா இருக்காதா? We need to celebrate this moment. டேய் கேமராமேன், இன்னைக்கு நம்ம யார பிராங்க் பண்ணுவோம்? அண்ணோ அந்த பஜ்ஜி கடைகிட்ட ரெண்டு பேர் ஜாலியா இருக்கிறானுங்க பாருங்க, அவனுங்கள பிராங்க் பண்ணலாம். ஆமாடா தம்பி, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறானுங்க ரெண்டு பேரும். பிராங்குக்கு ஏத்த பலியாடுங்க இவனுங்க தான். நோ கேமராவை எங்க வைக்கிறது? இந்த கேமரா யாருக்கும் தெரியக்கூடாது. இதோ அங்க ஒரு தாத்தா உட்காந்துக்கிறாருல, அவரு கவட்ட கடையில வச்சிரு. சேர்னா ஷேக் ஆகாம இடறாடே. அவுட்புட் பாக்க தானே போறீங்க, நீங்க போங்கண்ணா. சபாஸ்ரா தம்பி, என் ஆக்டிங்க பாரு, பட்டைய கலப்புறேன். மாப்பிள இவ யாரா? பஜ்ஜி கடைக்கு வந்துட்டு என்ன மாப்பிளன்றா? பின்னாடி யாருன்னா இருக்காங்களா? யாரும் இல்லையே. என்னதானா உங்களதான் மாப்பிள்ள? நானா? ப்ரோ நீங்க யாரையோ நினைச்சு யாரையோ கூப்பிட்டுக்கிறீங்க. என் பேர் மது. என்ன மாப்பிள்ள நீங்க எப்படி சொல்லிட்டீங்க, என்ன மறந்துட்டீங்களா நீங்க? சரி சரி அதுக்கு ஏன் ஃபீல் பண்றீங்க? ரெண்டு நிமிஷம் இருங்க யோசிக்கிறேன். என்னது யோசிச்சு சொல்றீங்களா? என்ன மாப்பிள்ள மறந்துட்டீங்களா என்ன? டேய் மகேஷ் யாரா இவரு? தெரியலடா எனக்கு, எப்படி தெரியும்? என்ன பேர் மாப்பிள்ளனு கூப்பிடுறா? சரி விட்றா, அது அவ கம்ஃபர்ட். இப்ப என்னாச்சு கூப்பிட சொல்லு. சரி சரி சொல்லுங்க மாமா, என்னாச்சு, என்ன வேணும் உங்களுக்கு? அப்பாடி ஒரு வழியா உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு, கடவுளே நீங்க இருக்கீங்க. போலாமா மாப்பிள, என் தங்கச்சி உங்களுக்காக வெயிட் பண்றா. தங்கச்சியா? நல்லா இருப்பாங்களா? மங்களகரமா இருப்பா மாப்பிள்ள என் தங்கச்சி. அப்படியா? சும்மா இருங்க மாப்பிள, இதெல்லாம் தெரியாமதான் எல்லாம் பண்ணீங்களா நீங்க? என்னது பண்ணனா? நான் என்னையா பண்ண? என்ன மாப்பிள, தங்கச்சி உங்ககிட்ட சொல்லலையா இப்ப அவளுக்கு 3வது மாசம் மாப்பிள? 3வது மாசமா? டேய் மாப்பிள்ளன்னு சொன்னா ஓகே, தங்கச்சின்னு சொன்னா ஓகே, இப்ப என்னடா 3வது மாசன்றா? என்ன மாப்பிள்ள நீங்க இப்படி சொல்றீங்க? புஜ்ஜிக்கு அங்க சீமந்தம் நடக்குது மாப்பிள, உங்களுக்கு மெசேஜ் பண்ணனு கூட சொல்லிச்சே. மெசேஜ் பண்ணிச்சா? எப்படா டெலிட் பண்ணிட்டீங்களா? இது அநியாயம் மாப்பிள, என் தங்கச்சிய ஏமாத்தாதீங்க மாப்பிள. ஏண்டா டேய் விருந்தாளிக்கு பிறந்தவனே, யாரா நீ? என்ன பேவோ மாப்பிள்ளன்னு சொன்னா எப்படிரா? மோசம் பண்ணிட்டீங்களே மாப்பிள, மோசம் பண்ணிட்டீங்களே. போன மாசம் தான் என் முன்னாடியே என் தங்கச்சிக்கு முத்தம் கொடுத்தீங்க. என்னது முத்தமா? டேய் என் கபோர்ட்ல இருக்கிற பொம்மையும் எங்க அம்மாவையும் தவிர யாரையுமே இப்ப வரைக்கும் முத்தம் கொடுத்தது இல்லடா நானு. அப்படி சொல்லாதீங்க மாப்பிள, நீங்களே இப்படி சொல்றீங்கன்னா என் தங்கச்சி என்ன மாப்பிள பண்ணுவா? உங்க ரெண்டு பேர் கல்யாணத்துக்கு முகூர்த்த தேதி கூட குறிச்சாச்சு. ஐயோ டேய் மகேஷ், இவ என்னடா எதேதோ சொல்லி மண்டல இடிய போடுறா? டேய் ஏன்ட்ட கூட சொல்ல, யாரா புஜ்ஜி? டேய் காலம் காலமா ஓ கூட தான் சுத்தி நிக்கேன், எனக்கே தெரியாதுன்ற? பேசாதடா, எனக்கே தெரியாம வர வர நிறைய வேலை பாக்குறேன். மச்சான் கொஞ்சம் கூட என் மேல நம்பிக்கை இல்லையாடா உனக்கு? அதான் மாமா அவள அச்சி சொல்றானே. டேய் பாய முறா, அவனடா என் மாமா, அவனை நான் பார்த்ததே இல்லடா. டேய் மது உங்க அப்பா வராடா. என் அப்பாவா? டேய் டேய் உன்னை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், இங்க இருந்து கிளம்புடா, அப்புறம் பேசிக்கலாம்.
முடியாது மாப்பிள, நீங்க வந்துதான் ஆகணும். அங்க தங்கச்சிக்கு சீமந்த போயிட்டு இருக்கு. உங்களோட சேர்ந்து போட்டோ எடுக்கதான் எல்லாம் வெயிட் பண்றாங்க. நான் உயிரோட இருந்தா அப்புறம் கூட எடுத்துக்கலாம்டா. என் நைனா வந்து என்ன கொன்னு போட்டுருவாரா. சம்பந்தியா எங்க? என்னடா மது, எதுக்கு இங்க இருக்க? அப்பா அது டே மகேஷ், உனக்கு அடிபட்டு இருக்கான்னு சொன்னாயவா? தலைக்கு கட்டு போட்டு பத்தனிருக்கான்னு சொன்னா? நானா அங்கிள்? டே மாமே, கவர் பண்றா கவர் பண்றா. என்ன மாப்பிள்ள இது? இதெல்லாம் பாவம் இல்லையா? ஏன்ப்பா தம்பி, என்ன நடந்துச்சு? என்ன விஷயம்? யாரு உன் தங்கச்சி? இந்த பஜ்ஜி வண்டி கிட்ட எதுக்கு இந்த டிஸ்கஷன் பண்றீங்க? மன்னிச்சுக்கோங்க சம்பந்தி, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியலன்னு எனக்கு தெரியுது. கிளியரா சொல்றேன் கேளுங்க. சின்ன வயசுல இருந்து பொத்தி பொத்தி வளர்த்த என் தங்கச்சிய துரதிருஷ்டவசமா நான் அவளை சேர்த்து விட்ட காலேஜ்ல உங்க பையனு படிச்சுட்டு இருந்திருக்காரு. ஊர் உலகமே தெரியாது என் தங்கச்சி. படிக்கிறதுக்கு மட்டும்தான் காலேஜ் போவா. ஆனா உங்க பையன் சைட் அடிச்சு ரூட்டை போட்டு ஃபிளைட் விட்டான். இப்ப என் தங்கச்சிக்கு மூணாவது மாசம் சம்பந்தி. மூணாவது மாசம்? டேய் என்னடா சொல்றேன், உண்மையா? அப்பா சத்தியமா சொல்றேன். நானு உங்ககிட்ட டெய்லியும் காலேஜ் போறேன்னு சொல்லி பில்டப் குடுத்துட்டு மாசத்துக்கு மூணு நாள் தான்ப்பா காலேஜுக்கே போவேன். என் சர்வீஸ்ல ரோஜா பூஜா, ஷீலா மாலா, ராஜி சௌஜி, இவங்களை தவிர வேற யாருமே தெரியாதுப்பா. என் தங்கச்சிய விட்டுட்டீங்களே. டேய் உன் தங்கச்சி யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுரா. அப்பா தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. அப்படி நம்மளையா மகேஷ் கிட்ட கேளுங்க. இவன் நம்மளையும் சேர்த்து கோத்து விட பாப்பா, ஜம்ப் ஆயிடுவோம். ஏன்டா மகேஷ் சொல்லண்டா? அவன் போய் ஹாஃப் அன் ஹவர் ஆகுது. சரி விடுங்க சம்பந்தி, நடந்தது நடந்து போச்சு. ஏதோ சின்ன பிள்ளைங்க, நீங்க தான் பெரிய மனசு பண்ணி உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீங்க உங்க தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கு போங்க, நான் என் பையனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு, அது முடிச்சிட்டு வரேன். அப்படியே ஆகட்டும் சம்பந்தி, உங்களுக்கு பெரிய மனசு. அப்பா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான்ப்பா, தயவு செஞ்சு நம்புங்க. அப்பா அந்த ஆக்ரோஷ பார்வை வேணாமே. அப்பா இது ரோடுப்பா, பெல்ட் உருவி பேண்ட் விழுந்துற போதுப்பா, அப்புறம் மறுவாத போயிடும். உன்னால என் மான மரியாதை எல்லாம் எப்போ போயிடுச்சுடா. நீ ஒரு புறம்போக்கன்னு எனக்கு தெரியும், ஆனா ஒரு பொம்பளை பொறிக்கன்னு எனக்கு தெரியல. அப்பா இவ்ளோ வெறி கொண்டே நடிச்சீங்கன்னா என் தோல் பழுத்துரும்ப்பா. தோல் பழுக்கிறதுக்கு இல்லடா, உன் தோலை உருக்குறதுக்கு. என்ன ஓவர் வயலன்ஸ் ஆயிட போதுனா, இத பிராங்க்னு சொல்லி முடிச்சு விட்டுருங்க. விட்டுற ஒரு அடியாவது அடிக்கிட்டோம், அப்பதான் வீடியோ வைரல் ஆகும். அப்படியா சொல்றீங்க? ஆமாடா தம்பி. காலேஜுக்கு கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி உன்னை படி காமிச்சா நாயே ரோஜா பூஜா, சீலா மாலா, ராஜி சௌஜியா? அப்பா அது சும்மா வாய் பேச்சுக்குதான், ஒரு வேலையும் செய்யல. வேலை செய்யலையா? என்ன வேலைடா செய்யணும்? நானா போய் நிப்பாட்டின, அவர் அடிச்சே சாவடிச்சிடாரு போல. அங்கிள் 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 போது நிறுத்துங்க. வேல தம்பி, நாலு வச்சாதான் வலிக்கு வருவான். இல்ல அங்கிள், என் பேச்ச ஒரு வாட்டி கேளுங்க, இது எல்லாமே பிராங்க் அங்கிள். பிராங்கா? பிராங்க்னா என்ன தம்பி? பிராங்கா, நான் முன்னாடியே நினைச்சேன். ஏண்டா டேய், உனக்கு வேற யாரும் கிடைக்கலையா பிராங்க் பண்றதுக்கு? ஒன்னும் தெரியாது இந்த பச்சை புள்ள மேல அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வைக்கிற. டேய் நீ வாய் மூடுறா. அப்பா சும்மா அடிக்காதீங்க, பிராங்க்னு சொல்றாங்கல்ல. பிராங்க்னா என்னன்னு சொல்லு தம்பி. ஒரு பொய்ய முழுசா உண்மைன்னு நம்ப வச்சு அவங்களுக்கு தெரியாம கேமரா வச்சு ஷூட் பண்றது தான் பிராங்க் ஷோ அங்கிள். அப்படியா? கேமரா எங்க? தோ அங்கிள், அந்த தாத்தா லுங்கி கடையில இருக்கு பாருங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் அண்ணா. இந்த வீடியோவை யூடியூப்ல எல்லாம் போட்டுறாதீங்க, என் மானம் போயிடும். பரவாயில்ல தம்பி, நீ போட்டுக்கோ. இந்த மாதிரி புள்ள தப்பு பண்ணா அப்பா எப்படி நடந்துக்கணும்னு தெரியணும். அப்பா உங்க பைய மானத்தை இப்படிதான் கொடி கட்டி பறக்க விடுறதா? உன்னால எனக்கு இன்னும் மரியாதை இருக்கும்னு நினைக்கிறியாடா நீ? தம்பி நீ ப்ரொசீட் பண்ணு. அண்ணா என் மூஞ்ச மட்டுமாவது கொஞ்சம் பிளர் பண்ணிடுறேன். தம்பி எங்க சேனல் இது வரைக்கும் ஒரு வீடியோ கூட பிளர் பண்ணதில்லை, வேணும்னா போய் பாரு. உங்க அப்பவே பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் எதுக்கு யோசிச்சுக்கிட்டு நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வந்துடும் பாத்துக்கோ. ஆனா அங்கிள் நீங்க ஆக்டிங் சும்மா கிழிச்சிட்டீங்க. தேங்க்யூ தம்பி. ஆனா உங்க பையனை துவச்சி எடுத்துட்டீங்க. அவன் டெய்லி வாங்குறதான் தம்பி, இனி கொஞ்சம் காரணம் அதிகலேன் தம்பி, அதுக்குதான் காட்டுன்னு காட்டிட்டேன். கேமரால எல்லாம் நல்லா வந்திருக்கல தம்பி.
நம்ம கேமராமேன் பிசி ஸ்ரீராம் மாதிரி அங்கிள் ஜேகே ஆமா டேக் எடுப்பாப்ல. நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு யூடியூப்ல நீங்க பாத்துக்கலாம். உன்ன என்ன சேனல் தம்பி? மண்டபத்ரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே நம்ம ஃபிலிமி மோஜி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அச்சிருங்க. போயிட்டு வரேன், பாய்.